வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான சோலார் பேனல் யூபிஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை வர் பேக்கப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாங்கில் போட்டு பெட்டு கட்டி நீட்டாக வந்து அந்த பேனலை வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பேனலோட வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 38 வோல்ட்டு, மொத்தம் 4 பேனல் வச்சுருக்கு. 4 பேனலோட வோல்ட்டும் பார்த்தீங்கன்னா 152 வோல்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இந்த 152 வோல்ட்டும் வந்து எங்கேயும் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக 6 ஸ்கொயரும் 4 கோர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 6 ஸ்கொயரும் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து அந்த வோல்ட்டு ட்ராப் ஆகாமல் டைரெக்டாக இன்வெர்ட்டருக்கு போயிடுது. ஸோ இந்த 4 பேனலோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வகையில் தான் இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்குது. அதோட டயக்ராமை நான் காட்டுறேன். அந்த டயக்ராம் மெத்தடில் தான் இதுக்கு வந்து லைன் வந்து நாங்கள் மேலே வந்து லூப் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான். இங்கே சோலார் பேனலில் லைன் பண்ணி 6 ஸ்கொயரும் கேபிள் வந்து கீழே இருக்கிற ரூமுக்கு, அந்த யூபிஎஸ் பேட்டரி வைக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்து டைரெக்டாக நாங்கள் பைப் லைன் பண்ணி கொண்டு போயிட்டோம். மேலேருந்து வந்த அந்த கேபிள், 6 ஸ்கொயரும் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 40 ஆம்ப்ஸ் 2 போல் MCP வச்சு இங்கேருந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி லைன் அவுட்புட் எடுத்திருக்கோம். இந்த அவுட்புட் ஆகக்கூடிய வயர் எங்கே போகுது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டரில் அந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபேஸ் நியூட்ரல் பார்த்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3-pin jack அவுட்புட் ஆகுது, அதாவது 220 வோல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த இன்வெர்ட்டர் கொடுக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தேவையான அந்த லைட்டிங் லோடுக்கு போகுது. ஸோ அந்த லைட்டிங் லோடுக்கு போகிறது மட்டுமல்லாமல் இந்த இன்வெர்ட்டருக்கு உண்டான பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்காக இதிலிருந்தே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே லூப் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் இன்வெர்ட்டருக்கு போய் அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்காக இதிலிருந்து 220 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பேட்டரியும் சார்ஜ் ஆகிடுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன் இன்வெர்ட்டருக்குள்ளே இருந்து தானே நமக்கு வந்து லைனே அவுட்புட் ஆகுது, ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த பேட்டரி சார்ஜருக்கு லைன் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிறக்கூடிய கொஸ்டினுக்கு என்னென்னா, ஸோ அந்த இடத்துல வந்து சோலார் பேனல் ப்ராப்ளமோ இல்லை சோலார் பேனல் தேவையில்லையோ அப்படின்னா, எப்போ போல் யூபிஎஸ் மாதிரி நம்ம வந்து இபியில் டைரெக்டாக சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த 3-pin top போர்டு கொடுத்துருக்குறாங்க. இன்வெர்ட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பிளாக்கு ரெட்டு, அதாவது அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் கேபிள் வந்து பேட்டரியில் மைனஸில் வந்து பிளாக் ஒயரையும் ரெட்டில் வந்து ப்ளஸ் ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெண்டு பேட்டரியோட போல்ட் நட்லேயும் பார்த்தீங்கன்னா லூப் பண்ணிடணும். இந்த மாதிரி லூப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டபுள் பேட்டரியும் வந்து கரெக்டாக இன்வெர்ட்டருக்கு ஒர்க் ஆகும். இந்த சிங்கிள் பேட்டரி வந்து 150 AH பேட்டரி. ஸோ ரெண்டு பேட்டரியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 300 AH மாறிடுது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்வெர்ட்டர் என்ன அப்படின்னா 2000 வாட்ஸ் 2 kVA இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 2 kVAவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஃப்ளோர் வீடுங்கிறனால டோட்டலாகவே ஃபேனு, லைட்டு, ஃப்ரிட்ஜு இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனல் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் பேக்கப்பில் இருக்குது. கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா 8 மணி நேரம் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணால் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்யூஷன் தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.